உலகையே மிரட்டி வரும் கொரோனா தன்னை பாடாய்படுத்திவிட்டதாக பிரபல மலையாள காமெடி நடிகர் கின்னஸ் பக்ரு கூறியுள்ளார். மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோது எடுத்த வீடியோவை வெளியிட்டு அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென அவர் கோரிக்கை வைத்துள்ளார். மலையாள தமிழ் திரைப்பட காமெடி மற்றும் குணச்சித்திர நடிகருமான அஜய்குமார் என்ற கின்னஸ் பக்ரு 2 அடி 6 இன்ச் உயரமே உள்ளவர். இவருக்கு கின்னஸ் பக்ரு என்பது செல்ல பெயர். கடந்த 1985 முதல் மலையாள திரைப்படத்தில் நடிக்கத் தொடங்கிய அஜய்குமார் தமிழில் அற்புத தீவு, தலையெழுத்து, காவலன், 7 அறிவு போன்ற படங்களிலும் நடித்துள்ளார். டிஷும் படத்தில் நடிகர் ஜீவாவுடன் இணைந்து காமெடியில் கலக்கினார். உலகிலேயே சினிமா படங்களில் முக்கிய கேரக்டர்களில் நடிக்கும் உயரம் குறைந்த நடிகர் என்ற கின்னஸ் சாதனை இவர் படைத்துள்ளார். அதேபோல குட்டியும் கோலும் என்ற படத்தை இயக்கியதை அடுத்து உலகின் முழுநீள படத்தை இயக்கிய குட்டி இயக்குனர் என்ற கின்னஸ் சாதனையும் படைத்துள்ளார். இதன் காரணமாகவே சினிமா உலகில் கின்னஸ் பக்ரு என்று இவரை அழைக்கிறார்கள். குள்ளமாக இருந்தாலும் சினிமாவில் பல சாதனைகளை படைத்த கின்னஸ் பக்ருவை கொரோனாவும் அடையாளம் கண்டுகொண்டது. சில நாட்களுக்கு முன்பு அவரின் உடலுக்குள் புகுந்த கொரோனா வைரஸ் சேட்டையை தொடங்கியது. இதனால் உடல் வலி, காய்ச்சல் ஏற்பட்டதோடு மூச்சு விடவும் கின்னஸ் பக்ரு சிரமப்பட்டார். தொடர்ந்து கேரளாவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 10 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு கொரோனாவிலிருந்து அவர் குணமடைந்தார். இந்த நிலையில் கின்னஸ் பக்ரு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோது எடுத்த வீடியோவை தன் ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் கடைசியில் இந்த கொரோனா என்னையும் பிடிச்சிருச்சு, பல நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு இப்போது வீடு திரும்பியிருக்கிறேன், அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள், முகக்கவசத்தை அணியுங்கள், கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். சமீபத்தில் அகமதாபாத்தில் நடந்த சர்வதேச சினிமா திரைப்பட விழாவில் இளையராஜா என்ற மலையாள படத்தில் நடித்ததற்காக கின்னஸ் பக்ருவுக்கு சிறந்த நடிகருக்கான விருது கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது.